부분 가게 되어오다 밀어져나 바리와함 무대이 예쁘게 삼도사빠따로 அதே மாதிரி பூமியின் மீது வந்த மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். பரதன் ராமனை அழைத்து வர வரும்பொழுது அயோத்தியே திரண்டு வந்து விட்டது அல்லவா? அதுல இவன் ராமனுக்கும் பரதனுக்கும் விவாதம் நடந்திருப்பதை பார்த்து ராமன் வரமாட்டான் போல் இருக்கு என்கிற எண்ணத்தினால இன்னும் துக்கம் தாங்கல்ல பெண்களுக்கெல்லாம். அவர்கள் அப்படியே மழை பொழிவது போல வருஷ ரிதுல எப்படி ஆனாலும் மழை பொழியுமோ அதுபோல அழுத கண்ணீரோடு இருந்தார்கள். பிறகு பாதுகாதேவி எழுந்துள்ள பண்ணி கொண்டு வந்தவுடனே பாதுகாதேவி எப்படி இருக்கா? இப்போ சரத் ரிது மாதிரி ஆகிட்டா. சரத் ரிதுல மழை குறைஞ்சிருக்கும், மேகங்கள் வெண்மேகங்கள் ஓடும், என்ன ஆம்பல் நானவர்கள் இவளெல்லாம் பூத்து குலுங்கும் அந்த சமயத்தில். அதனால பார்க்கிற இடங்கள்லாம் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்பொழுது பாதுகாதேவி யானவர்கள் சரத்ருது மேல யானையின் மீதே வருகிறார்கள். எதுக்கு அப்படி வரா அப்படின்னா, ஆசா அப்பிரசாதயும் அம்ப தாயே பாதுகாதேவி, நீ எல்லோருடைய ஆசையை நிறைவேறுவதற்காக திரும்பி வந்திருக்கிறாய். ஆசாக மக்களுடைய ஆசைகள், அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்காக நீ இப்பொழுது வந்திருக்கிறாய் என்று ஒரு பொருள். அதே சமயத்தில் ஆசானம்னா திசைகள்னு அர்த்தம். திசைகளை மலர்களாலே அழகுபடுத்துவதற்காக நீ வந்திருக்கிறாய். சதாபவத்யாம் ஆக நீ வந்த உடனே என்ன ஆச்சு? தெய்வாது அகாண்ட சரதீவ சமுத்திதாயாம் மழை காலத்தில் மழை காலம் போய் சரத்ரு வந்துதோன்னு சொல்லும்படியாக இருக்கிறாய் நீ. சரத்ருது வரிசையாக ஒவ்வொரு மாதம் ஆன விற்பாடு தான் வரும் அல்லவா? ஐப்பசியும் கார்த்திகையும் சரத்ருது. அப்பொழுது நம்ம சந்திரன் அழகாக ஒளி வீசுவான், மக்களுக்கு சந்தோஷமா இருக்கும் பார்த்தார். அப்பே இருக்க சரத்ருது போல இந்த பாதுகாதேவி யானையின் மீது வருகிறாராம். அப்படி வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான். சரத்ருது வந்து அதுக்கு முன்னாடி வருஷம் இருக்கும், வருஷம் இருக்குல ஆவணி மாதத்துல மழை பொழியும் கொட்டும் இல்லையா? அந்த மழையெல்லாம் நின்று வெண்மேகங்கள் ஓடும் சரத் ருதுல. இப்ப சரத் ருதுவாக இந்த பாதுகாதேவி வந்தபடியினால அவருடைய கண்கள் எல்லாம் மழை போல கொட்டிருந்த கண்ணீரெல்லாம் நின்று போய்விட்டது. ஏன்? ஓரளவு சந்தோஷம். ராமன் வராவிட்டாலும் ராம பாதுகாதேவி வந்தாலல்லவா அந்த சந்தோஷம். அதனால வந்த பெண் மக்களுடைய கண்கள்லாம் இப்ப எப்படி இருக்கு? முதல்ல மேகம் போன்று அப்படியே கண்ணீரை சொரிந்தன, இப்பொழுது சந்தோஷத்தோட இந்த கண்ணீர் வறண்டு இருக்கு அல்லது கண்ணீர் குறைச்சலாக இருக்கான். சோகாவசேஷ சலிலாக சகசாபூஹு பெண்களுடைய கண்கள் எல்லாம் சோகாவசேஷ சலிலாக ஏதோ சிறிது ஜலத்தோடு இருக்கும்படியா கண்ணீரோடு இருக்கும்படியாக இருந்தது. ஆக துக்கம் போய்விட்டு அப்படின்னால கண்ணீர் வெளியேறுவதும் குறைஞ்சது வாழ்க்கை. ஆக அவளுக்கெல்லாம் சந்தோஷம் ஏற்பட்டது என்ற கருத்து. யாருக்கு? தாகேதையூவத விலோஜன வாரிவாக அயோத்தியிலிருந்து வந்த யுவதி கூட்டங்கள், அதாவது அழகிய பெண்களுடைய சமூகம் இருக்கேன், அவருடைய கண்களாச்ச அந்த கண்களாகிற மேகங்கள் இருக்கேன், அந்த மேகங்கள் எல்லாம் இப்பொழுது கண்ணீர் உகுப்பதை நிறுத்திக்கொண்டது. ஆக பூதேவி சந்தோஷப்பட்டார், சத்திரஞ்சீவ யானை சந்தோஷப்பட்டது, மக்களெல்லாம் சந்தோஷப்பட்டார்கள், அழுது தண்ணீருமா இருந்தபடியான பெண்களெல்லாம் கூட சந்தோஷப்பட்டார்கள் என்பதை இந்த ஸ்லோகத்தில் எடுத்து காட்டுகிறார். அந்தேவசன் அஜரமஸ்ய கதேசயோஜி வன்யான் பிரகிருஷ்ய விவிதானுபதா விசேஷான் ஆதஸ்துஷீன் ரகுகுலோசிதம் அவுபவாக்கியம் பிரத்யகாமபவதீம் பரதோபநீதாம் அந்தேவசம் அஜரமஸ்ய கவேஹே சயோஜி வன்யான் பிரகிருஷ்ய விவிதானுபதா விசேஷான் ஆதஸ்துஷீன் ரகுகுலோசிதம் அவுபவாக்கியம்
பிரத்யஜகான பவதீன் பரதோபநீதான். வெளியில பரிசையா வந்து கொண்டிருக்கும் பொழுது பரத்வாஜாசிரமம் கிட்டுகிறது. பரத்வாஜாசிரமத்தில் பரத்வாஜர் மகர்ஷி இந்த யானை மீது பாதுகை ஒருவரி தூரக்கே இருந்து கடாட்சிக்கிறார். பார்த்தோன்னே அவருக்கு சந்தோஷம். சத்துஞ்சய யானை மேல வந்தா யார் வருவா? ராஜா வருவா, இல்லாட்டா ராணி வரணும், நாட்டை ஆள்றவா வரணும். அதனால பாதுகாதீவர்கள் வரதுனால நாட்டை ஆளக்கூடிய ராணி வந்து கொண்டிருக்கிறார். அப்போ நாட்டுக்கு அரசன் வருகின்ற காலத்துல எல்லையிலிருந்து அவர்களுக்கு பூர்ணகும்பம் கொடுத்து பழவகைகளெல்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்ணி வரவேற்க வேண்டும் அல்லவா? அதை மாதிரி வரவேற்பதற்கு தயாரானார் பரத்வாஜ மகர்ஷி. அவராரு அந்த அஜரமஸ்ய கதேகே சயோகி, சயோகி பிரசித்தரான பரத்வாஜருங்கிற மகர்ஷி. என்ன அப்பேரு என்ன பிரசித்தி இருக்கு அப்படின்னா, பரதனுடைய சைன்யம் முதல்ல வந்து கொண்டிருக்கும் பொழுது பரத சைன்யம் அத்தனைக்கும் நல்ல உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி ஆராய்ச்சரல்லவா, அப்பேற்பட்ட யோகியான பரத்வாஜர். அவர் என்ன எப்பேற்பட்டவர்? அஜரமஸ்தகவேகே அந்தேவசன்னு அஜரமஸ்தகவே கடைசியிலன்னா ஆதி முதல் அர்த்தம். ஆக முதலாவதாக இருக்க முடியாத கவி ஆதி கவி. ஆதி கவியினுடைய சிஷ்யர் இந்த பரத்வாஜர். ஆக வால்மீகி மகர்ஷியினுடைய சிஷ்யரான பரத்வாஜர் என்ன பண்ணார்? வன்யான் பிரகிருஷ்ய விவிதானு உபதாதிசேஷானு. காணி வந்தா உபகாரம் சமர்ப்பிக்கணும் அல்லவா? அதற்காக காட்டில் உள்ள காய் கனி கிழங்குகள் அவருக்கு என்ன கிடைக்குமோ அவைகளெல்லாம் ஒன்று திருட்டி தேல் இவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு பல வகையான உபச்சாரங்களுக்கு வேண்டியதான் எல்லாம் எடுத்துக்கொண்டு எதிர்கொண்டு வருகிறார் பரத்வாஜர். ஆதஸ்துஷின் லகுகுலோஜிதம உபவாக்கியம். ஏன் அப்படி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, வெகுகுலத்தில் முடிசூடினா எந்த சத்துருந்தேங்கிற யானை மேலே ஊர்வலம் வருவார்களோ அதே யானை மீதல்லவா பாதுகாதேவி நீ வந்து கொண்டிருக்கிறாய். ஆக அது உனக்கு வாகனமாக இப்பொழுது சத்துருந்தேங்கிற யானை பட்டத்து யானை இருக்கிறது. அதில் நீ வருகின்றபடியினாலே பரத்வாஜரம் ராணியை வரவேற்க தயாராகி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு எதிரே வருகிறார். எப்படி பிரத்யஜகாம பகவதியும் பரதோபநீதம். உனக்கு என்ன பெருமை? பரமபக்தனான பரதனவா உன்னை தாங்கிக் கொண்டு வருகிறான். ஆகினால பரதனால் அழைக்கப்பட்டு பரதன் சிறுசு மேலே ஏறி சத்துஞ்சயன யானை மேலைக்கு அமர்ந்து வருகின்ற உன்னை பரத்வாஜ மகர்ஷியானவன் ராணியை வரவேற்க வேண்டும் என்பதற்காக உன்னை வரவேற்கிறார். ஆக மேலே செல்லுகின்ற காலத்தில் மக்களெல்லாம் வரவேற்கிறார்கள். அது போன்று மகர்ஷியான பரத்வாஜரும் வரவேற்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி அனுசந்தானம் பண்ணியாகிறது. மாதஸ்தாகமன மங்கள தரிசனீனாம் சாகேத பஷ்மல திருஷாம் சடுலாட்சி மிருங்கை யாதானி தத்ர சஹசா மணிபாதரட்சே வாதாயமானி வதனை சதபத்ரிதானி. மாதா தொடாகமன மங்கள தரிசினீனாம் சாகேத பட்சுமல திருஷாம் சதுலாட்சி பிருங்கை ஜாதானி தத்ர சரசா மணிபாதரட்சே வாதாயனானி வதனை சதபத்ரிதானி. 132வது ஸ்லோகம். இதில் சத்ருஞ்சயன் யானை மீது பாதுகை பாதுகாராணி அயோத்தியில் பிரவேசிக்கிறார். அப்பொழுது அயோத்தி பெண்மக்கள் எல்லாம் பாதுகாதேவிய அவர்கள் வீட்டு மாடியில் இருந்து கொண்டு ஜன்னல்கள் வழியாக பார்க்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சந்தோஷம். பெண்களெல்லாம் ராமனை பெரியவர்களெல்லாம் தன்னுடைய மகனாக பாதித்து கொண்டவர்கள். அவர்கள் ராமன் வராவிட்டாலும் அவனுக்கு அடையாளமாக பாதுகை ஒருவரை பார்த்து சந்தோஷம். அந்த மாடுவேல இருந்து அவர் பார்க்கிறார்கள். அதை கவிதா சாதுரியத்தினால அழகாக சுவாமி வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில்.
மாதா உதாயமன மங்கள தரிசனீனாம். பாதுகா தேவியே நீ உள்ளே வருகின்றாய், அயோத்தியிலே நுழைகின்றாய், புரியுதா? நீ வருவதே பெரிய கல்யாணம், மங்களம், அயோத்திக்கே பெரிய மங்களம், இதுவே ஒரு பெரிய கல்யாணம். ஆக உன் வரவாகிற கல்யாணத்தை பார்க்கிறார்கள் இந்த பெண்மக்கள் எல்லோரும். அந்த பெண்மக்கள் எப்பேற்பட்டவர் தெரியுமா? சாகேத பட்சுமலதிருஷாம். அயோத்தியில் வாழும் அந்த பெண்மக்கள் மிக்க அழகானவர்கள். பட்சுமலதிருஷாம், கண்களெல்லாம் நல்ல இமைகளோடு கூடிய கண்கள், நல்ல அழகான கண்கள், முகத்திற்கு அழகு, கண் அழகு வேண்டும் முதலிலே. அந்த அழகோடு கூடியவர்கள் அவர்கள். அதுவும் அதோடு பார்க்கின்ற காலத்தில் சதுராட்சி மிருங்கை அப்படியும் இப்படியுமாக கண்ணை திருப்பி அசைத்து அங்கும் இங்குமாக பார்க்கிறார்கள் பாதுகா தேவியை. அப்படி பார்க்கின்ற காலத்தில் அவர்கள் கண்களில் இருக்கும்படியான கருவியானது இந்த ஓரமும் அந்த ஓரமும் அசைந்து கொண்டே இருக்கிறது. அதை ஒரு இதுவாக, அதாவது பண்டுகளாக வர்ணிக்கிறார் சுவாமி. பெண்களின் கண்கள் இருக்கும்படியான கருவிகள் எல்லாம் வண்டுகள் என்றார். வண்டுகள் சொல்லுவானே அப்படின்னு கேட்டாக்க, அவ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த பெண்கள்லாம் சேர்ந்து பெரியவாள் வந்தா பெருமாள் ஏழினா தோரணம் கட்டுவோம் அல்லவா, அதை மாதிரி ஒரு தோரணம் கட்டினார்களோன்னு சொல்லும்படியா இருக்கான். எதனால தோரணம் கட்டுறது அப்படின்னு கேட்டா, எல்லாரும் தாமரை பூவினால தோரணம் கட்டினார்கள். வீதியில அப்படி உசரக்க ஜன்னலில் பார்த்தா எல்லா ஜன்னல்லையும் பெண்களுடைய முகம் தெரிகிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, பெண்களுடைய முகம் தாமரை மலர் போன்று இருக்கிறது. தாமரை மலரில் நல்ல தேன் இருக்கிறது. அந்த தேனை பருவதற்கு வண்டுகள் வந்து மொய்க்கும். ஆக வண்டுகள் மொய்க்கின்ற தாமரை மலர்கள் போன்று எல்லா ஜன்னல்களையும் பெண்களுடைய முகம் காட்சியளிக்கிறது. இது பார்த்தால் தாமரை பூவினாலே தோரணம் கட்டியது போல, அல்லது அந்த ஜன்னல்களையெல்லாம் தாமரை போல மலர் சூட்டி அழகு செய்தது போல இருக்கிறது பார்த்தா. அதை வண்ணிக்கிறார் இங்கே. அங்கே தாமரை மலரில் வண்டு மொய்க்கும் அல்லவா, அதுபோல இவர்களுடைய கண்ணிலே கருவியானது இங்கும் வந்து செல்வது வண்டுகள் தேனை பெருக வந்து மொய்ப்பது போல இருக்கு. ஆக அப்போ அப்படி பார்க்குற காலத்தில் ஜாதானி தத்ர சரசா மணிபாதரட்சே, பெண்களா பார்க்கிறார்கள் அல்ல, பாதுகையை வரவேற்பதற்காக எங்கும் சாளரங்களில் பரீசியாக தாமரை மலர்களை சூட்டியிருக்கிறார்கள். புரிஞ்சுதா? தாமரை மலர்களாலே அடங்கி விட்டு புஷ்பங்களாலே நாட்டை அலங்கரிப்பது இல்லையா, வீட்டை அலங்கரிப்பது இல்லையா, அதுபோல தாமரை மலர்களாலே அலங்கரிக்கிறார்களோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது. ஜன்னல் வழியாக பெண்களெல்லாம் ஆசையோடு இந்த பாதுகாராணியை பார்ப்பதை பார்த்தார் என்று ஒரு கவிதா சாதுரியமாக வர்ணிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். அடுத்து 133வது ஸ்லோகம். சாகேதசீம்னி பவதி மணிபாதரட்சே மாங்கல்யலாஜ நிகரைஹி அவகீர்யமானா கீர்த்தி ஸ்வயம்பரபதே பரதஸ்ய காலே வைவாகிகி ஜனனி வந்தி சிசேவரேஜே. சாகேதசீம்னி பவதி மணிபாதரட்சே மாங்கல்ய லாஜ நிகரைஹி அவகீர்யமானாம் கீர்த்தி ஸ்வயம்வரபதே பரதஸ்ய காலே வைவாகிகி ஜனனி வன்னி சிசேவரஜே. பாதுகியை உள்ளே எழுந்துள்ள பண்ணியிருக்கிறார்கள் சிம்ஹாசனத்தில், அதை சேவிக்கிறார்கள். எப்போ மாங்கல்யலாஜ நிகரைகி அவகீரியமான அந்த பாதுகை ராணி வருவதனாலே அவளுக்கு
மங்களத்தை விரும்பி மங்களார்த்தமாக பொறிகளை எல்லாம் வந்து பாதியின் மீது அர்ச்சனை பண்ணது போல வீசி சந்தோஷம் சந்தோஷிக்கிறார்கள். அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இதுவும் மென்மையான பொறிகள் நிறைய வாரி இறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதையோ நல்ல சிவப்பு ரத்னங்கள் இறைக்கப்பட்ட பாதை. ஆகினால தூரக்கேந்து பார்க்கும் பொழுது அதனுடைய காஞ்சியோடு பார்க்கிற காலத்துல ஜொலிக்கின்ற தீ போல நெருப்பு போல இருக்கிறது. எப்படி ஆனால் கல்யாணங்கள்ல ஹோமம் பண்ணா அந்த தீ ஜொலிக்குமோ அதுபோல அக்னி பகவான் ஜொலிப்பது போல இருக்கிறது. என்னத்துக்கு அக்னி பகவான் ஜொலிக்கிறார் அப்படின்னா, ராஜஹோமம் நடக்கிறது, பாதியாகிற அக்னி ஜொலிக்கிறது, அந்த அக்னியில இவர்கள் மங்களார்த்தமாக இருந்த லாஜம் இருக்கிறது, கல்யாணத்துல ராஜஹோமம் பண்ணது போல இருக்குன்னு. நீ யாருக்கு கல்யாணம், எதுக்காக ராஜஹோமம் அப்படின்னு கேட்டா, பரதனை பத்தி உலகம் எல்லாம் என்ன பேச ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கேட்டவாக்க, அசடு கையில வந்த ஒரு சுவாதீனமாக இருந்த ராஜ்யத்தெல்லாம் விட்டுவிட்டு சமயனும் வராமல் இருக்கிட்ட சமயனுடைய பாதையை அழைத்து கொண்டு வந்து சிம்மாசனத்தில் அமர்த்தி தான் ஜடை பூண்டு அலங்காரம் இல்லாமல் ஜடைகளை தரித்து பாதுகாதாசனாக பக்கத்தில் இருந்து கொண்டு நாட்டை ஆளுகின்றானே, இப்படி உலகத்தில் யாரையாவது நாம் பார்க்க முடியுமா? ஆகா, என்ன தியாகம், என்ன தர்மத்திலே அறப்பற்று என்றெல்லாம் பரதனை உலகமெல்லாம் புகழ்கின்றது இந்த நேரத்தில். அந்த புகழுக்க புகழை கீர்த்தியை ஒரு பெண்ணாக வருகிறார் கவி. அந்த பெண் என்ன வந்து புகழ் யாருக்கு வந்தது? பரதனுக்கு தானே வந்தது. அதுல புகழாகிற பெண்ணு பரதனை மனம் செய்து கொள்கிறது. ராஜாக்கள் பெண்களுக்கெல்லாம் திருமணம் எப்படி செய்யுதுன்னு கேட்டாக்க, பல ராஜாக்களை வரவழைத்து அந்த ராஜாக்களுக்குள்ள யாரை தன் பெண் வரிக்கிறாளோ, தனக்கு பிடித்தம்னு சொல்லுகிறாளோ, அந்த ராஜாவுக்கு தன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பதுங்கிற வழக்கம். அதுபோல இந்த கீர்த்தியாகிற மணப்பெண் இருக்கிறாளே, இவள் வந்து பரதனை தனக்கு சுயம்பரத்தினால கணவனாக வரித்தாள். ஆக சுயம்பரபதி தானே இஷ்டப்பட்டு பரதனை வரித்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? புகழ் யாருக்கு? பரதனுக்கு தான் இப்ப புகழ் வந்தது. ஆக புகழோடு கூடினவன் பரதன். அந்த புகழை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி அந்த பெண் பரதனை தனக்கு கணவனாக வரித்தாள் என்று சொல்லுகிறார். அப்படி கணவனாக வரித்த பிற்பாடு அதற்கு பிறகு கல்யாணங்கள் கிரமமாக நடக்கும். அப்படி நடக்கும்போது ஹோமம் செய்ய வேண்டுமே, ஹோமத்துக்கு அக்னி ஏது இங்கே அப்படின்னு கேட்டாக்க, இந்த பாதுகா தேவி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய ரத்தனங்கள் இருக்கிற அப்படின்னால சிவந்த ஜாலை போன்று அதனுடைய சிவந்த நிறமானது மேலே வீசுகிறது. அந்த சிவந்த நிறம் வீசுவதை பார்த்தால் அக்னி ஜொலிக்கிறோன்னு சொல்றது போல இருக்கு. இவர்களெல்லாம் பொறியை அதன் மீது போட்டு அதை உபஜரிப்பதை பார்த்தால் ராஜஹோமம் நடக்கிறதோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. வைவாகி ஜனனி வன்னி சிகேவரேஜே. இதை பாதுகா தேவி சுயம்பரத்துக்கு புகழ்கிற பெண்ணானவன் பரதனை தனக்கு கணவனாக வரித்த பொழுது அதற்கு ராஜஹோமம் பண்ணுவதற்கு வன்னி வேண்டுமே, அந்த அக்னியாக நீ பிரகாசிக்கிறாய், ஆக கல்யாணத்தில் வரக்கூடிய அக்னியாக நீ பிரகாசிக்கிறாய் என்று சாதுரியமாக சுவாமி இந்த ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார். இதுலேருந்து நமக்கு கிடைத்தது என்ன அப்படின்னு கேட்டா, பெண்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன், சந்தோஷப்பட்டு பாதியினுடைய க்ஷேமத்திற்காக எல்லோரும் லாஜத்தை அதாவது பொறி இணைக்கிறார்கள், பொதியினாலே உபசரிக்கிறார்கள், பரதனுடைய புகழை பாடி கொண்டாடுகிறார்கள். இப்படி ஒரு உள்ளே உண்டா என்று. ஆக இதை பார்த்தால் எப்படி இருக்கிறது? பரதனுக்கு வந்த புகழாக பெண்ணானவள் பரதனை மனம் செய்து கொள்ள விரும்பி தானே வரிக்க, அப்படி சுயம்பரத்தினாலே கிடைத்த பரதனை மனம் செய்து கொள்வதற்கு ஹோமம் நடக்கிறது அங்க.
அந்த ரோமாக்கினி மாதிரி பாதுகா தேவி ஜொலிக்கிறார். அதுல இவர்களெல்லாம் ராஜகோபம் பண்ணி அந்த திருமணத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறார்கள் என்று அழகாக வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். அடுத்து 134வது ஸ்லோகம். சத்ரேந்து மண்டல பதி மணிபாதுகேத்வம் ஜாகூதாமர கலாப சரப்பிரசூன சத்யோபூத சமக்ர விகாசஹேது சாகேத பௌர வனிதா நயனோத்வலாம். சத்ர இந்து மண்டலவதி மணிபாதுகே த்வம் யாதூத சாமர கலாப சரப்பிரசூன சத்யோபூத சமக்ர விகாசஹேது சாகேத பௌர வனிதா நயனோத்வலாம். இந்த ஸ்லோகத்தில் பாதுகா தேவி சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறாள். அவளுக்கு வெண்கொற்றப்படை பிடிக்கிறார்கள். இரு பக்கங்களிலும் தாமரங்களை வீசுகிறார்கள். அந்த சமயத்தில் நாட்டில் உள்ள பெண்களெல்லாம் சேர்ந்து வந்து இந்த காட்சியை கண்டு களிக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் கண்கள் மலர்ந்து சந்தோஷத்தை தெரிவிக்கின்றன. இதை இந்த செய்தியை அழகாக வர்ணிக்கிறார் சுவாமி ஒரு இயற்கை காட்சியோடு சேர்த்து. எப்படி இந்த பாதுகா தேவி இருக்காள, இவள் சரத்காலம் மாறி. சரத்காலம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, சரத்காலத்தில் ஐப்பசி கார்த்திகையில் சந்திர மண்டலம் நான் பளிச்சுன்னு தெரியும். அதோடு குளத்துங்கரைகளில் நாணல்கள் போன்றவைகளெல்லாம் நன்கு தூக்கும். மேலும் கண்களெல்லாம் தீவினுடைய கண்களெல்லாம் எப்படி இருக்கு, உத்தல மலர் கருணைதல் மலர்லாம் குளத்தில் என்ன பூக்கும். எப்போ தாமரை மலர்கள் சூரியன் உதித்தால் மலரும், இந்த கருணைதல் மலர்களெல்லாம் சூரியன் உதிக்கும் போது மூடிவிடும். ஆனால் இரவில் சந்திரன் தோன்றும் போது இவைகளெல்லாம் விகசிக்கும். ஆக சரத்காலத்தில் சந்திரன் தோன்றும் போது கருணைதல் மலர்கள் விகசிக்கும். ஆக இங்கே கருணிதல் மலர்கள் ஏது இங்கே அப்படின்னு கேட்டால், இந்த பெண்களெல்லாம் வந்து சேவிக்கிறார்கள் அல்லவா, அந்த பெண்களுடைய முகங்கள் இருக்க முடியாத பெரு கண்கள் இருக்கின்றனவே அழகிய கண்கள், அவைகள் கருணிதல் மலர் போன்று இருக்கின்றன. இந்த சந்திர மண்டலத்தை பார்த்ததுமே கருணிதல் மலர்கள் அழகாக மலர்கின்றன. ஆக ஒரு சரத்காலத்தில் இருக்கும்படியான ஒரு காட்சியை இங்கே சித்தரித்து பெண்களெல்லாம் சந்தோஷமாக பாதுகா தேவியை பார்க்கிறார்கள். அழகாக தாமரம் வீசப்படுகிறது, அதோட வெண்கொற்றப்படை பிடிக்கப்படுகிறது என்பதை ஒரு இயற்கை காட்சியோடு ஒப்பிட்டு சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தில் சாதித்தபடி. ஸ்லோகம் 135. மணிபாதரட்சே சத்ருஞ்சயம் சைலம் இவாதிரூடாம் ராமாபிமான பிரதிபன்னஹர்ஷைஹி உத்தானிதைஹி உத்தரகோசலஸ்துவாம் கோசலாஸ்துவாம் ப்ரைச்சந்த வக்த்ரைஹி மணிபாதரட்சே சத்ருஞ்சயம் சைலமிவ அதிரூடாம் ராமாபிமான பிரதிபன்னஹர்ஷைஹி உச்சானிதைஹி உத்தரகோசலாஸ்துவாம். சத்ருஞ்சய யானை மேலே பாதுகாதையை வந்துட்டுருக்கார். அப்பொழுது இது முன் ஸ்லோகத்தில் கோசலவாசிகள்லாம்
மாடி மேலேந்து பார்த்தார்கள் பாதுமியை என்று சொன்னார். இப்பொழுது வீதியில் இருக்கிறவர்கள்லாம் பார்க்கிறார், வீதியில் இருக்க என்ன பார்க்கிறா, பிரைசந்தவத்ரைஹி மண்வாதரக்ஷே வத்ரைஹி மணிபாதரக்ஷே. அந்த அழகான பாதுகையை முகங்களால பார்க்கிறா. எப்படி பார்க்கிறா, உச்சாணிதைஹி எம்பி எம்பி பார்க்கிறா, அண்ணாந்து பார்க்கிறா. ஏன்னா கீழேந்து பார்க்குற காலத்தில் யாமேலத்தில் பாதுகையை பார்க்கணும்னா கொஞ்சம் அண்ணாந்து பார்க்கணுன்றிருக்கு. அது எப்படி வருது பாதுகை அப்படின்னா, சத்ருஞ்சயம் செயல் அணிவாதிரூடாம். சத்ருஞ்சயங்கிற யானை மேலே வருது. சத்ருஞ்சயங்கிற யானை மேலே வந்தா எப்படி இருக்குன்னு கேட்டா, மலை மேலே இருக்கிறது போல இருக்கு. யானை மலை போல இருக்கு. அந்த மலையினுடைய உச்சியில ஏறி வருது இந்த பாதுகாதேவி. இந்த பாதுகாதேவியை என்ன நினைச்சுட்டு பார்த்தா வரலாம் அப்படின்னு கேட்டோம்னா, ராமாபிதான பிரதிபன்னகரிசைகி எல்லாரும் சந்தோஷம் தாங்கல. இதுவரையில் என்ன நினைச்சுட்டு இருந்தா வரலாம், ராமனுடைய ராஜ்யம் இல்லை, கைகேயி ராஜ்யம், அதுவும் பரத ராஜ்யம், இது எப்படியாவது போறது அப்படின்னு அவரவர்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தார்கள். இப்ப நாடெங்கும் என்ன சப்தம் கேட்டுது அப்படின்னு கேட்டா, பாதுகாதேவி வந்துட்டு இருக்கா, பரதன் ராஜ்யத்தை ஆளல்ல, பாதுகாதேவி ஆளுறா அப்படிங்கிற விஷயம் நாடெங்கும் பரவிட்டு. ஆகையினால சரி, ராம பாதுகையே வந்துருக்கு அப்படின்னா சந்தோஷம் தாங்கல்ல. பிரதிபன்னகரிசைகி ரொம்ப சந்தோஷத்தோட வந்து பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான், ராமாபிதான. ராமாபிமான என்று சொன்னால் ராமனையே தியானம் பண்ணிக்கொண்டு, பாதுகையை ராமனாக தியானம் பண்ணிக்கொண்டு வந்து பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். ராமாபிதான என்ற பாடம் வைத்திருந்தா எல்லோரும் பாதுகையோட பார்த்துக்கிட்டு, அது ஜே ஜெய ராமா ஜெய ஜெய ராம பாதுகே அப்படின்னு ஜெயகோஷம் பண்ணிட்டு அவனுடைய திருநாமத்தை சொல்லி ஜெயகோஷம் பண்ணிக்கிட்டு எல்லாம் அண்ணாந்து பார்த்துட்டு எல்லாரும் வராங்க. இந்த இடத்துல என்ன சுவாரஸ்யம், ராமன் வரான்னு சொன்னா நினைச்சா ராம பாதுகையே ராமனாக நினைத்தார்கள். ஆனால் அதுவோ பாதுகை, ராமன் எங்க இருக்கான், மலையில இருக்கான், சித்தோட வர்றதும் மலையில இருக்கான். இங்க வர்றது யானையினுடைய தலையில பாதுகை வர்றது. இது எப்படி நினைத்தார்கள் கேட்டா, அந்த சித்திரகூட மலையே பெயர்த்து கொண்டு வந்து விட்டானோ பரதன் என்று சொல்லும்படியாக, சித்திரகூட மலையில உயர ராமன் இருக்கான், அந்த மலையோ பெயர்த்து கொண்டு வந்து விட்டது மாதிரி சித்திரகூட மலைக்கு சமமாக இந்த சத்ருஞ்சயங்களை யானை இருக்கு. அதுல மஸ்தகத்தில் இருக்கும்படியான பாதுகையானது ராமன் போல இருக்கு. ஆகையினால சித்திரகூட மலையில் உள்ள ராமனே வந்து விட்டானோ என்று சந்தோஷத்தினால எல்லாரும் ஜெயகோஷம் போட்டுக்கிண்டு எல்லாம் வீதியில பரிசியாக ராமனை பார்க்க வந்தார்களாம். ஆக ராமராஜ்யம் இப்பொழுது ராம பாதுகா ராஜ்யமாக வந்து விட்டபடினால மக்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தாங்கல்ல அப்படின்னு சொல்றார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். ஸ்லோகம் 136. திரஷ்டும் ததா ராஜவ பாதரக்ஷே சீதாமிவ த்வாம் நிவர்த்தமானாம் ஆசன் அயோத்யாபுர சுந்தரீணாம் உச்சைக்கலோலானி விலோசனானி. திரஷ்டும் ததா ராகவ பாதரட்சே சீதாமிவ துவாம் இனிவர்த்தமானாம் ஆசன் அயோத்யாபுர சுந்தரீணாம் ஔச்சிக்கலோலானி விலோசனானி. திரஷ்டும் ததா ராகவ பாதரட்சே. பாதுகாதேவி உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக எல்லாரும் வந்து எடுத்துன்னு ஓடி வரான். சத்ருஞ்சயன் ஞான மேல நீ வருகின்ற காலத்துல எல்லாரும் உன்னை பார்க்கறதுக்கும் வரா. அதுல பெரும்பாலானது ஸ்திரீகள் பெண்கள் எல்லாம் வரா.
அவெல்லாம் என்ன நினைச்சுன்னு வரா அப்படின்னு கேட்டவனாக்க, பாதுகாதேவி வரதான் நினைக்கலவா, சீதாதேவியே என்னை பிடிவாதமாக நான் காட்டுக்கு வருவேன்னு போனாலோ இல்லையோ, இங்க ராஜ்யத்து ஆளா இருக்க மாட்டேன்னு சொன்னால அந்த சீதாதேவியே இப்ப என்ன பண்ணா அப்படின்னு கேட்டவனா, திரும்பி பரதன் போய் காட்ட உடனே சீதாதேவியே திரும்பி வந்துட்டாளோ அப்படின்னு நினைக்கிறாளாம். பாதுகாதேவிய சீதாதேவியாக நினைத்தாங்களாம் அவர்கள் எல்லாம். ஆகினால அயோத்தியாபுர சுந்தரீனாம், அயோத்தி நகர் இருக்கும்படியான அழகிகளாகிய ஸ்திரீகள் எல்லோரும் அப்படி சந்திரஜி யான வேலை வர பாதுகையை சீதையாக பார்த்தார்கள் அப்படின்னா, எப்படி பார்க்கல அப்படின்னுட்டா, அவுச்சைச்சலோலானே விலோசனானின், அவர்கள் கண்களை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னா, அவர்களுடைய வேட்கை அந்த ஆவல் இருக்க மிகுந்து இருக்கு. சரிங்களா, சீதா பிராட்டியே வரான்னா அப்புறம் கேட்பானே நம்ம ஆளுவதற்காக வருகிறாள் என்று சந்தோஷத்தினால உற்சாகத்தோட பார்க்கிறான். ஆக இந்த இடத்துல போன ஸ்லோகத்தில் ராமனாக நினைத்து பார்த்தார்கள், இந்த ஸ்லோகத்தில் பாதுகாதேவியை சீதையாக நினைத்து பார்க்கிறார்கள். சீதைக்கும் பாதுகாதேவிக்கும் ஒற்றுமை இருக்கு. சீதை என்ன பண்ணா காட்டுக்கு வரணும்னு சொல்லிச்சு அப்படிங்கிட்டவன், அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருஜந்தீ குசகண்டகாம், ராமா நான் உனக்கு முன்னாடியே போவேன், ஏன் தெரியுமா, நீ வந்தீங்கன்னா முன்னாடி காட்டில் முள்ளு குத்தும், புல்லெல்லாம் குத்தும், தர்மங்கள்லாம் குத்தும், நான் முன்னாடி போனா அதெல்லாம் கால் வச்சு அமைச்சு முள்ளு இருந்தால் எடுத்து போட்டு உனக்கு வழி பண்ணி ஒழுங்கு பண்ணி கொடுத்துட்டே போவேன், நான் முன்னாடி போவேன், பின்னாடி நீ வரத்துக்கு உனக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சீதை சொன்னான். ஆக சீதே தான் உரத்தினுடைய காரியம் என்னன்னு சொன்னா, முள்ளு இல்லு குத்தாம கல்லு குத்தாம பண்ணக்கூடிய கைங்கரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொன்னாலும் இல்லையோ, பாதுகாதேவி என்ன பண்றது அப்படின்னு போனா, பாதுகையானது பாதுகையை போட்டு போனா காலில் முள்ளு முத்தாது கல்லு முத்தாது எல்லாம் அமைஞ்சு போடும். அதனால பாதுகாதேவியினுடைய என்ன காரியம் என்னவோ அதைத்தானே சீதாதேவியும் பண்ணுகிறான். ஆகினால அந்த பாதுகைக்கும் சீதைக்கும் பொருத்தம் இருப்பதுனால பாதுகாதேவியை எல்லோரும் சீதையாக பார்த்தார்கள், சந்தோஷத்தோட உற்சாகத்தோட பார்த்தார்களாம் அப்படின்னா. அங்க இன்னொரு தாத்பரியம் இன்னும் கேட்டோம்னா, ராமனா பார்ப்பதை விட பாதுகாதேவியை சீதையாக பார்ப்பதே உச்சிதம். பாதுகாங்கிறது பாதுகாதேவி பெண்பால் கோவில் இல்லையா, அதனால பெண்பாலுக்கு ராமனா பார்க்கறத விட பெண்ணாகிய சீதையாக பார்ப்பது வரே உச்சிதம் என்று நினைத்து இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகம் சீதாதேவியே நாட்டை ஆளுவதற்கு வருகிறாரோ என்கிற உற்சாக மிகுதியினால ஸ்திரீகளெல்லாம் எம்பி எம்பி பார்த்து அண்ணாந்து பார்த்து கொண்டு என்ன உற்சாகமாக இருக்கிறார்கள் பாதுகை வரும்போது என்று வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகம். ஆஸ்தாய தத்ர ஸ்புட பிந்துநாதம் சந்தேரமம் தாதிருஷ சன்னிவேசம் அதர் விஷயத்துவம் புறமஜபாகே பாதாவணி பிரணவாசிரயத்துவம் ஆஸ்தாய தத்ர ஸ்புட பிந்துநாதம் சந்தேரமம் தாதிருஷ சன்னிவேசம் அதர் விஷயமாத்வம் புறமஜபாகே பாதாவணி தொகு பிரணவாசிரயஸ்தம். பாதுகாதேவி யானை மேல வந்துட்டு இருக்கா, இப்போ வீதியில நாச்சந்துகள் வர இடம், அந்த இடத்துல சத்ருஞ்சய யானை மேல பாதுகாதேவி வர அங்க ஒன்ன ஒன்ன கிட்டக்க, அப்புறம் பக்கத்தில் இருக்கிறது அரண்மனை. அரண்மனை வாசல் கிட்டக்க வந்துட்டுனால அந்த யானைக்கு சந்தோஷம். இப்போ ராஜாவை அழைச்சிருந்து சத்ருஞ்சயங்கிற யானையானது ஊர்வலமாக எங்க போயிட்டு நல்ல அரண்மனைகிட்ட அமைஞ்ச உடனே என்ன பண்ணும், சந்தோஷம் தாங்காமல் துதிக்கி உயர துதிக்கி உறிஞ்சிக்கும், சீர்காரம் அதாவது ஓசையை எழுப்பும், அது எப்போதும் வழக்கம். அதுபோல இங்கேயும் அரண்மனை கிட்ட வந்த உடனே இந்த சத்ருஞ்சயங்கிற யானை என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, தன்னுடைய துதிக்கியை உயர தூக்கி கொண்டு ராயினாலே ஒரு சீர்காரம் ஒரு ஒளியை எழுப்புகிறது. அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா,
அதர்ஷயாத்தம் புறமத்யபாகே வாதாவணி தொது பிரணவாஸ்ரயத்துவம். பாதுகாதேவி எப்பேற்பட்டவள் அப்படின்னா பிரணவத்தில் இருக்கிறவள் சரிங்களா. பிரணவத்தில் மூன்று மூன்று சொற்கள் இருக்கு, மூன்று எழுத்துக்களும் சேர்ந்து பிரணவாக மாறி இருக்கு. அப்போ அந்த பிரணவத்தில் நடுவில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா எம்பெருமான் இருக்கா சரிங்களா. ஆக பிரணவன் தன் அகத்தை எம்பெருமானே கொண்டிருக்கிறது புரிஞ்சுவோம். இங்க எம்பெருமான் இருந்தான்னாக்க எம்பெருமானுடைய பாதிரியும் அந்த பிரணவத்துக்குள்ள தானே இருக்கணும் எப்படின்னு கேட்டோம்னா, இப்படி ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் எப்படி ஆள் இருக்கார் அப்படின்னு கேட்டோம்னா, விமானம் பிரணவாகாரம் தேவசிரங்கம் மகாத்புதம் ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசக. ஸ்ரீரங்கத்தில் வந்து பெருமாள் சேவிச்சோம்னா பெரிய கோவில் இங்கு, அதுலேருந்து உள்ள கோவிலுக்குள்ள போறோம். கோவிலுக்குள்ள போனா பிரணவாகார விமானத்தில் பெருமாள் ஆள் இருக்கார். பிரணவம் எப்பேற்பட்டது, வேதசிருங்கம் மகாத்புதம். வேதங்களுக்கு தான் சிங்கம் உச்சி மாதிரி இருக்கு. எந்த வேதம் ஆரம்பித்தாலும் முதல்ல பிரணவத்தை சொல்லிட்டு தானே ஆரம்பிக்கணும். ஆக அதுக்கு தலை மாறி இருக்கு. மகாத்புதம் என்ன பிரணவத்துக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டோம்னா, எல்லா வேதத்தினுடைய அர்த்தங்களும் பிரணவத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. எல்லா வேதத்தினாலே சர்வேகி அகமேவ வேத்யா என்று வேதங்களாலே அறியப்படுகின்ற எம்பெருமான் இருக்கானே, அந்த எம்பெருமானை பிரணவன் தன்னகத்தே கொண்டிருக்கிறது. ஆக பிரணவத்தின் நடுவில் எம்பெருமான் இருக்கான். எப்படி ஸ்ரீரங்கத்தில் பிரணவாகார விமானத்தில் வேதசிங்கமான அந்த பிரணவத்தினுடைய நடுவில் அந்த விமானத்தில் ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகன். பிரணவத்தினுடைய அர்த்தம் ரங்கநாதன், அவன் தன்னையே பிரகாசம் பண்ணி கொண்டு அதில் சேர்த்து கொண்டிருக்கிறான். அதுபோல ஸ்ரீரங்கத்தில் உள்ள நுழைஞ்ச பெரிய கோவில், கோவிலிருந்து நுழைஞ்ச உடனே பிரணவாகார விமானம், அந்த விமானத்தில் ரங்கநாதன் சேவிச்சுட்டு இருந்து இருக்கான். அது பிரணவாகார விமானம் எப்படி சொல்லுகிறோமோ அதே மாதிரி அயோத்தியாபுர நகரம் அதில் பெரிய அரண்மனை. அந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சா அங்கே இந்த சத்ருஞ்சய ஞானம் வந்து இங்கே நின்றுட்டு இருக்கு. சத்ருஞ்சய ஞானம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், துதிக்க மேலே தூக்கிட்டு இருக்கு. புதுக்கிய மேலே செய்கின்றத பார்த்தா பிரணவம் மாதிரி துவந்தாசிரத்தில் ஓகாரத்தை எழுதினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி துதுக்கிய செய்கின்றிருக்கிற போது ஓகாரமாக தெரியுது. அப்புறம் அந்த யானைக்கு பெண்ணங்கள்ல எண்ணங்களெல்லாம் சித்திரங்கள்லாம் எழுதி பொட்டுக்கள்லாம் நிறையாட்டிருப்பான். அந்த பொட்டுக்கள்லாம் எப்படி தெரிகிறது, பிந்துன்னு சொன்னார். பிந்துன்னா அந்த அனுஸ்வாரம், அனுஸ்வாரம்னா ஒரு புள்ளி. ஆக ஓங்காரத்தை எழுதினாக்கே ஓன்னு போட்டு மேலே புள்ளி வைக்கிற மாதிரி. அதுபோல யானை ஓ என்று காட்டுவது போல புதுக்கி தூக்கி கொண்டிருக்கிறது. அதன் கன்னத்தில் இருக்கும்படியான பொருட்கள் எல்லாம் எப்படி இருக்கு, அனுஸ்வாரம் மாதிரி இருக்கு. ஆகவே பிரணவம் மாதிரி யானையானது இருக்கிறது. அந்த பிரணவத்தினுடைய நடுவில் அது என்ன ஆகும், பிரணவத்தின் போது பிரணவத்தில் அந்த அனுஸ்வாரம் இருக்க அந்த அனுசாரத்துக்கு அர்த்த மாத்திரைன்னு சொல்லுவார். அதாவது பிரணவத்தை சொன்னா எப்படி சொல்லணும் அப்படின்னு அந்த மூணு சொல்லச்ச ஒரு ஒலியை எழுப்புவோம். அது அரை அளவுக்கு இருக்கிறது தெரிஞ்சு அர்த்த மாத்திரை அரை மாத்திரை அளவு அந்த ஒலி எழுப்போம். ஆக இதுவும் யானை என்ன பண்றது, துதிக்க மாதிரி பிரணவம் மாதிரி தூக்கிண்டு இதுவும் சீர்காரம் பண்றது ஒரு ஒரே எழுப்புறது. அதனால பிரணவத்தை சொன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பிரணவமாக காட்சி அளிக்கிறது இந்த யானை. அதன் நடுவில் பிரணவாகார விமானத்தில் ரங்கநாதன் பாதுகையோடு எழுந்திருப்பது போல இங்கேயும் அந்த சத்ருஞ்சயங்கரையாகிற பிரணவத்தின் நடுவில் பாதுகாதேவியானவள் இங்கே வீச்சிருக்கிறார் என்று இந்த பாதுகாதேவியானவள் பிரணவத்தோடு கூடியிருக்கிறாள் என்பதை இங்கு காட்டுகிறாள். அதர்ஷயா தும் புறமத்யபாக பாதாவணி தொத் பிரணவாசிரயத்துவம், நீ பிரணவத்தை ஆசிரியமா உடையவளாக இருக்க அப்படின்னா பிரணவத்தின் நடுவில் நீயும் பெருமாளோட சேவை சாதிக்கிறாய் அல்லவா. அதனால அந்த பிரணவத்தின் மத்தியில் தான் இருப்பதை இங்கு பாதுகாதேவி காட்டுகிறாளோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது என்று சுவாமி இந்த ஸ்லோகத்தில் பிரசந்தானம் பண்ணியாகிறது. 138வது ஸ்லோகம்.
ஜசக்ரீவ சம்பேரம தளன துர்தந்த ஹிருதயே விஹாரஸ்வாச்சந்தியாது விஷரி ரகுசிம்ஹேவனபுவம் ஸ்வவாத்சல்ய க்ரோடீகிருத பரத சாவேவ பவதி நிராபாதாம் பாதாவனி ந விஜஹௌ கோசலகுஹாம் ஜஷக்ரீவ சம்பேரம ஜலன துர்தந்த ஹிருதயே விஹாரஸ்வாச்சந்தியாது விஷரி ரகுசிம்ஹேவனபுவம் ஸ்வவாத்சல்ய க்ரோடீகிருத பரத சாவேவ பவதி நிராபாதாம் பாதாவனி ந விஜஹௌ கோசலகுஹாம். இந்த ஸ்லோகத்தில் பாதுகாதேவி அயோத்தியில் வந்து தங்கியிருக்க, ராமன் காட்டில் விளையாடணுங்கிற எண்ணத்தினால விளையாடுறதுக்காக காட்டில் போய் இருக்கான். ஆக ராமனை பிரிந்து அயோத்தியிலேயே பாதுகாதேவி வந்து தங்கியிருக்காளுங்கிற விஷயத்தை சுவாமி தேசிகன் மிக அழகாக சித்தரித்து பேசுகிறார். இந்த ஸ்லோகத்தில் காடுகளில் மலைகள் இருக்கும், மலைகளில் பல குகைகள், சிங்கம் எப்பொழுதும் குகையில் தான் வாழும், தான் பெண் சிங்கத்தோடையும் தன் குட்டிகளோடும் அங்கு வாழும்.